அவங்க வச்சிருக்காங்க. அவங்க ஒரு பெண்ணு, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கே வந்து சில சில இது எல்லாமே ஊடகத்தின் மூலமா நாட்டு
தொடர்ந்து நாங்க முன்வைச்சோம்னா தமிழ்நாட்டுல அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக முன்வர முடியாது. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வந்து ஒரு இப்ப நான் அவங்களுக்கு உதவி பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்புலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய புகழேந்தி மாறன் சொல்ல ஒரு நபர் மூலமா அவங்க ஒரு பெண்ணுக்காக துணை நடிகர் ஒரு பெண்ணுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க, குரோஸ் கணக்கில் பண்ணிருக்காங்க. அதுக்கான சில பத்தாவது எடுத்துட்டு இருக்கேன். அவர் அடுத்த இன்னும் 2-3 தினத்துல வந்து சீமன் அவர்களுக்கு எதாவது குற்றச்சாட்டு வந்து முன் வச்சு நான் காலையில நாங்க வெளியிடுறாங்க. நாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக்க பேசுற மேடை ஏறி பேசுற மேடை போட்டு கூட தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் இந்த நிமிஷம் வரைக்கும் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட அவங்களுக்கு ஆதரவு கண்டன அறிக்கை கூட விடல. ஏன்னா சீமான் அவர்களுக்கு பயந்துகிட்டு இவங்க எல்லாருமே வாய்மூடி கிடக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. சீமானுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் சமூகம் வெகுண்டிருந்து அவருக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்பாங்க. சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பாங்க. 2011 காவல் நிலையத்துல ஏற்கனவே இவங்க கொடுத்த புகார் மனு சம்பந்தமாக அந்த புகார்ல வந்து ஆல்ரெடி வந்து அக்யூஸ்ட் வந்து நாட் அரஸ்டட்னு சொல்லி இப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க கம்ப்ளைண்ட். அந்த எஃப்ஐஆர் அதனால அந்த வழக்கு சம்பந்தமா வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க. 2011 வழக்குல சீமான் அவர்கள் மீது வழக்கு வந்து எந்த கவர்மெண்ட் போட்டாங்க? நீங்க சீமான் அவர்கள் வந்து தேர்தல் நேரத்துல வந்து சுத்தி டார்கெட் பண்ணி திமுக அரசு வந்து டார்கெட் பண்ணதுன்னு சொல்றாங்க. அந்த வழக்கு எந்த அரசாங்கம் போட்டுச்சு? ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறப்பதான் அந்த வழக்கு போட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மம்மி கூப்பிட்டு வந்து நீங்க டம்மியா உட்காந்துங்க, கையை கட்டி உட்காந்துங்க. அதுக்கப்புறம் மேல நடவடிக்கை இவங்க மூவ் பண்றப்ப வந்து நீங்க ஒரு பேச்சுவார்த்தை ராஜிவா மூலமா நீங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்க பேசுறப்ப தலா சந்திரசேகர் அவர் மூலமா பேச்சுவார்த்தை நடத்ததுனால அவங்க வந்து அமைதியா இருந்தாங்க. ஏன் அமைதியா இருந்தாங்கன்னா மனைவியா வச்சு வாழறதுன்னு சொன்ன அந்த நம்பிக்கையின் பேர்ல அந்த வாக்குறுதியின் பேர்ல அவங்க அமைதியா இருந்தாங்க. எந்த தமிழ் பெண் நடனம் மீது வந்து சிறையை புடிச்சு போடுங்க எந்த தமிழ் பெண் சொல்லலாம்? அவங்க சாதாரண ஒரு பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதுவே இந்த சீமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாவட்டத்துல ஏதாவது சாதி பெண்ணை தொட்டு இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு கலவர பூமி ஆயிருக்கும். இது அவங்க பிள்ளை அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு இருக்கிறவங்க பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதே வேற சமுதாயத்துல இருக்கக்கூடிய என்ன தொட்டு இருந்தாலும் விட்டுருப்பாங்க. இப்ப இதே அவங்க குடும்பத்துல ஏதாவது ஆண் தம்பி இருந்தாலும் விட்டுருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும்? அவங்க வீட்டுல ஒரு ஆண் துணை இல்ல, தாய் தகப்பன் இல்ல, சகோதரர் யாரும் இல்லைன்றதுக்காக தானே நீங்க இந்த ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைந்து நீங்க வந்து ஆசை வார்த்தை காட்டி அவங்க பொருளாதாரத்தை சுருணி அவங்க இளமையை சுருணி அவங்க பெண்மையை பார்த்துருக்கீங்க. இப்ப அவங்க சொல்றதெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட விஷயம் அந்த பெண்மையை திருப்பி கொடுக்க முடியுமா? சீமானால இன்னைக்கு தேவையில்லாம விடுதலாவதே ஒரு வதந்தியை பரப்புறாரு. 6 பேர் மேல எனக்கு முன்னாடி இருந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதே 6 பேர் வந்து ரூம் போட்டு பிளைட் டிக்கெட் புக் பண்ணி ரூம் போட்டு அறையில் தங்க வச்சிருக்காங்க. 4 பேர் மாலை மாத்திருக்காங்களா? அவங்க மீது வந்து விஜயலட்சுமி சகோதரி அவர்கள் வந்து என்னென்ன காவல்துறை என்னென்ன கேட்டிருக்காங்க அது எல்லா ஆவணங்களும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை காவல்துறை எடுக்க போறாங்க. இப்ப 3வதா ஒரு குற்றச்சாட்டு எனக்கு வந்துருக்கு. எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி தகவல் சொன்னாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி புகழேந்தி மாறன் நாம் தமிழ் கட்சியில இருக்காப்ல அவங்க இப்ப இவருக்கு பயந்துட்டு இவரு போன் பண்ணிட்டு இருக்க சீமான் அவர்கள் எல்லாம் ஒன்னாலதான் வந்திருக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இருக்கிற நிர்வாண போட்டோவும் வச்சிருக்காங்க. சீமான் அவர்களும் நான் சொல்ற அந்த பெண்ணு தொழிலாளிகள் யாரோ ஒரு பெண்ணு சொன்னாங்க. அந்த பெண்ணு கூட இவங்க நிர்வாணமா இருக்கிற அந்த வீடியோ வச்சிருக்காங்க. அந்த வீடியோ சம்பந்தமான எனக்கு எல்லாமே மீடியல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணது யார் அந்த விஷயம் யாரும் தெரியல. நாம் தமிழ் கட்சியில கூட புகழேந்தி மாறன் தம்பிக்கு தெரியும். அந்த தம்பி மூலியமாக செட்டில் பண்ணிருக்காங்க. வந்து செட்டில் பண்ணிருக்காங்க. பணத்துக்காக கிடையாது. அவங்க வந்து 2 மாதத்துக்கு முன்பாக வந்து என்ன தொடர்பு கொண்டு நான் யார் எனக்கு சீமான் அவர்களால பாதிப்பு இருக்கு, அந்த கட்சியால எனக்கு பாதிப்பு இருக்குன்னு தொடர்ந்து வந்து நிறைய முறையில நிறைய தமிழ்நாட்டுல இருக்க கூட அண்ணன் உதவி கேட்டிருக்காங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல அண்ணன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உதவி செய்யறப்ப அப்பா அண்ணன் சொல்லி போறப்ப அவங்க ரெண்டு முறை உதவி பண்ணிட்டு 3வது முறை கை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? ஒரு பெண்ணு அப்ப அவர் பத்தினியாரதுனாலதான் ஒழுக்கமா வரா? அவ பத்தினியாரெல்லாம் கை பிடிச்சி சொன்ன போயிருப்பாங்க. அதனால புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ
இதுல வந்து பணம் குறிக்கோள்
கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப அவங்க மேல வந்து பணம்ன்ற டார்கெட்டை நீங்க எல்லாமே வைக்கிறீங்க. இல்ல பணம் கிடையாது, அவங்க உண்மையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் ஒரு விஷயத்துல நான் இறங்குற வீரலட்சுமி இறங்குறேன்னா நான் தெளிவா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் வந்து ஆதாரமா இறங்க மாட்டேன். அதுக்கான ஆதாரம் இல்லாம நான் வந்து இறங்க மாட்டேன். எல்லா ஆதாரமும் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க ஒரு பெண்ணு, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கே வந்து சில சில போன எலெக்ஷன் எல்லாம் பாத்துட்டு இருக்க ஆபாச வீடு எல்லாம் பண்ணி வந்து டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு சாதாரண பெண்ணு, அதுவும் ஒரு நடிகை, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கோம். ஃபாரின்ல இருந்து போன் பண்ணி இவங்க வாட்ஸ்அப் அல்ல அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, வல்கரா பேசுறாங்க. வார்த்தையெல்லாம் வந்து கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அப்ப அவங்க பயந்துதான் இருப்பாங்க. இப்ப எவனா பணம் கொடுக்கறான்னு வாங்கிட்டு வாழ முடியாது இல்ல. அவங்க ஒரு நடிகை, அழகான ஒரு பெண்ணு. அதுவும் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் நான் ஊடகத்துக்கு சொல்ல நினைக்கிறேன். அவங்க எப்படி வந்து மென்டலியா டார்ச்சர் பண்ணிருக்காரு தெரியுங்களா? அந்த அம்மா வந்து நல்லா வெள்ளையா இருக்காங்களா, ஜெயலலிதா அம்மா போல இருக்கிறாங்களா. அதனால வந்து இவங்க ஒரு நாள் இருவர் என்ன சொல்லிருக்காரு, நீங்க வந்து வைதேகி காத்திருந்தால இருக்கிற அந்த பொண்ணு போல நீங்க மாடி மேல நின்று நீங்க வெயில நின்னு அதான் கருப்பாடு உன்னை பார்த்தாலே ஜெயலலிதா அம்மா பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்காரு. அவங்க அதை நின்னும் பாத்துருக்காங்க, நான் கருப்பா நான் கருப்பாவே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி கீழே வந்தோம்னா அவங்க அடிச்சு தலையில காயம் எப்படி வேலை செய்யல மருத்துவமனையும் இல்ல அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்ப எனக்கு தகவல் தெரியல. ஆனா சில எவிடன்ஸ் சொன்ன ஆவணங்கள்